ஜேஇஇ எக்ஸாமினேஷன் என்னென்னு பற்றி வந்து இப்படியே பார்க்க போகிறோம். ஜேஇஇ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். எதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது பார்த்திங்கன்னா ஐஐடி, என்ஐடி, IIIT இந்த காலேஜ் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணால் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் போய் ஜாயின் முடியும். ஏங்க சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இந்த காலேஜுக்கு அந்த காலேஜுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டாப் 50 காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி, என்ஐடி, IIIT இந்த காலேஜ் தான் இருக்கும். ஸோ இந்தியாவிலே பெஸ்ட்டான காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி, IIIT இந்த காலேஜ் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் போய் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி முடியும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐஐடி பார்த்திங்கன்னா 23 காலேஜ் இருக்குது, என்ஐடி பார்த்திங்கன்னா 31 காலேஜ் இருக்குது, IIIT பார்த்திங்கன்னா 25 காலேஜ் இருக்குது, இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் இவங்க பார்த்திங்கன்னா 24 காலேஜ் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 103 காலேஜ் இருக்குது. இந்த 103 காலேஜ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணால் தான் முடியும். இந்த 103 காலேஜில் பார்த்திங்கன்னா 37,952 சீட் இருக்குது. இந்த சீட்டில் வந்து நீங்கள் போய் போகணும் அப்படின்னா இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணால் தான் நீங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி, என்ஐடி, IIIT இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது எக்ஸாமினேஷன் எழுதணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் +1 +2 பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜராக எடுத்து படிச்சிருக்கோணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 பார்த்தீங்கன்னா 75% வந்து மார்க் வச்சுருக்கோணும். அது எஸ்சி எஸ்டி இவங்களாக வந்து அது கம்மியான மார்க் வச்சுருந்தா போகிறோம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க. இந்த நீட்டு, இந்த ஜேஇ எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துகிறாங்க. இந்த ஜேஇ எக்ஸாமினேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த வெப்சைட் இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வெப்சைட் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் நீங்கள் வந்து ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 மார்க் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 4 மார்க், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ இந்த 300 மார்க் எழுதி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து யார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் சிவிங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்களா கவுன்சிலிங் வந்து இந்த ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் இவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. கவுன்சிலிங் நடத்தி உங்கள் மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ஐடி, IIIT வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்குது, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ். இந்த ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஐடி, IIIT அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம். இந்த ஐஐடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எழுதி கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஐஐடியில் வந்து சேர முடியும். ஸோ இந்த ஜேஇ ஐஐடியில் வந்து எதற்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேஇ ஃபஸ்ட்டு எக்ஸாம் எடுத்து எழுதணும். அதை எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 250,000 ரேங்க் வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதியும் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ இந்த எக்ஸாமினேஷன் எழுதி 250,000 ரேங்க் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து 250,000 ரேங்க் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிள். இந்த ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ஜேஇ ஐஐடியில் ஜாயின் பண்ணால் ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும். மற்றபடி என்ஐடி, IIIT, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் ஜேஇ இந்த எக்ஸாமினேஷன் எழுதாமே போதும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தெரிஞ்சு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் எழுதாதில்ல. ஸோ சென்னையில் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஐஐடி தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 என்ஐடி, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்களும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஐஐடி சென்னை தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ். என்ஐடி பார்த்திங்கன்னா நம்பர் 1 என்ஐடின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிற என்ஐடி தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஐடி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜேஇ எக்ஸாமினேஷனே என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது எழுதுனா நான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 அதாவது காலேஜுக்கு வந்து நம்மளால் போய் சேர முடியும் அப்படின்னு போய் சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாமினேஷன் வந்து தமிழ்லேயே நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ அதனால் தமிழ்நாடு சொன்னாலும் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த TNEA, அண்ணா யூனிவர்சிட்டி பக்கமே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாமினேஷன் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெர்மனி இது மாதிரி இங்கே ஆஸ்திரேலியா போய் படிக்கிற மாதிரி இருந்தால் அந்த IEEE எக்ஸாமினேஷன் ஸோ அது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா TNEAவை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காமல் இந்த ஜேஇ எக்ஸாமினேஷனை போடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ எக்ஸாமினேஷனை என்னென்னே தெரியாமல்
நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய் எக்ஸாம் எடுக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நம்ம தமிழ்லேயே எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜே எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த 2-1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வரும். வந்தோடனே நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதுங்க. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணாலும் ஸோ கவுன்சிலிங் இந்த டிஎன்இஏ போட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு தட்டினாலும் இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன் எழுதுங்க. ஸோ நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஐஐடி என்ஐடி இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள டாப் 10 காலேஜுக்கு போக முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.